மீன் வாங்கிருக்கிறேன். கிராமத்து ஸ்டைல்ல குழம்பு வச்சு ஃப்ரை பண்ணி சாதம் வடிச்சு சாப்பிட போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். வெந்தயம், கடுகு, பூண்டு நல்லா பொன் வரலாம், நல்லா வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சு ஆனியன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்ச தக்காளி, குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு. கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பச்சை மிளகாய், குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கரைச்சி வச்ச புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வந்த பிறகு பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீன் எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடியெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் கொஞ்சம் வேகல, மூடி போட்டு மூடிடலாம். ஒரு பக்கம் சுதும்பு மீன் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இந்த மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனி மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சத்தூள் இவ்வளோ தான். அருமையாக கொதிச்சிருச்சுங்க. பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சால் மண் வாசனை வர மாதிரி நம்ம மீன் போட்ட வேக அந்த வாசனை வரும் பாருங்கள். அதோடய ஸ்மெல்லே நமக்கு சாப்பிடணும் போல இருக்கும். அதுமாரி வாசனை வந்துடுச்சு, நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணுறதை பார்க்கலாம். ஒரு சைடு வெந்துடுச்சு, பிரட்டி போட்டுக்கலாம். சாப்பாடு வெந்துச்சுன்னு பார்க்கலாம். சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு, இப்போ வடிச்சிடலாம். சாப்பாடு எடுத்து பார்க்குறோம், தண்ணியில் நல்லா வடிஞ்சிருச்சு. நம்ம சாதத்தை பார்த்தோம்னா என்ன தான் நம்ம குக்கரில் வடித்தா கூட இதுமாரி இருக்காது. நம்ம சாதம் வடித்து சாப்பிட்டு பாருங்கள், இதுமாரி பொல பொலன்னு நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ மீன் நல்லா ஃப்ரீ ஆகிடுச்சு, ஒவ்வொன்றும் எடுத்துக்கலாம். சூப்பராக குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ லைட்டாக நம்ம கொத்தமல்லி தழையை நல்லா தூவி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி குழம்பு இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான கடல் சுதுமு மீன் ரெடி ஆகிடுச்சு. கிராமத்தில் சமைக்கிற மாரி சமைச்சு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். கடல் சுதுமை மீன் வாங்கி இன்னைக்கு சமைச்சோம். கிராமத்து ஸ்டைலில் சமைச்சு சாப்பிட்டதால ரொம்ப அருமையாக இருந்துச்சு.
இதே போல உங்க வீட்டில் நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.